हेलो फ्रेंड्स, वेलकम टू मॉमीज किचन। இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பூரி மசால். இது சப்பாத்திக்கும் தோசைக்கும் நல்லா இருக்கும். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். நான் நாலு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சி மசிச்சிருக்கேன். ஒரு தக்காளி சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். ஒன்றரை வெங்காயம் எடுத்து நறுக்கி இருக்கேன். மூணு பச்சை மிளகாய் நேரா கட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடான பிறகு 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடான உடனே நம்ம கடுகையும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கள்ளப்பருப்பையும் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கங்க. கள்ளப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வெங்காயத்தையும் போட்டுடலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இந்த மசால். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் இப்போ கொஞ்சமா salt ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. நம்ம கடைசியா இன்ன கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது சீக்கிரமா வதங்கிடும். நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் இதல ஆட் பண்ணிரலாம். தக்காளி நல்லா வதக்கிடுங்க. தக்காளி அப்படியே நல்லா வதங்கிட்டு இருக்கணும். அதுக்குள்ள நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் கல்ல மாவு எடுத்து அதை நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி கட்டியா இருக்காம நல்லா தண்ணி விட்டு கரைச்சிடுங்க. இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம வேக வச்சு எடுத்துக்க உருளைக்கிழங்கையும் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ரெண்டு பெருசாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி அதை நல்லா மசிச்சுக்கலாம். ஒன்று ரெண்டு பெருசாக இருந்தால் தான் அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் வாயில் தட்டுப்படும் போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த அப்படி வேண்டாம் அப்படின்னா நல்லாவே மசித்து கரைச்சி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் லைட்டா ஃப்ரை ஆகட்டும். இப்ப நம்ம கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கல்ல மாவையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சுக்கோங்க. அப்ப ஈஸியா கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நான் 1 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். மசால் நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியை கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பூரிக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கல்லமாவோட பச்சை வாசத்தை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும்.
மசாலா நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போது நம்ம வேணுங்கிற மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த கல்லமாவோட பச்சை வாசனை நல்லா போரளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விட்டு வேணுங்கிற வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சூடாக இருக்கும் போது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும், ஆனால் சூடு ஆற ஆற அப்படியே கெட்டியாயிடும். நீங்கள் வைக்கும் போதே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பூரிக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் சால்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். சால்ட்டு வேணுமா பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சால்ட்டு தேவைப்பட்டதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மசால் ரெடி. நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். சேம் டிஷ் வாட்டர் இல்லாமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா மசால் தோசைக்கான சைட் டிஷ் ஆகிடும். நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் அந்த டிஷ்ஷையும் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு நல்ல டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.